மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுது மதமெனும் பாறை தாக்கி அறியும் போதறியா உனையனும் உணர்வை நல்காய் ஒற்றி ஊருடைய கோவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சிம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது, அதுதான் சுக்கிரன் வக்ரம். பொதுவாக சுக்கர கிரகங்கள்லாம் பயிற்சியை அடைகிறது வந்து நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அதெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி, 40 நாளைக்கு ஒரு வாட்டியும் முன்ன பின்னே அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் இந்த முறை சுக்கர பகவான் கடகராசியிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார். அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு, ராகுகேது ஆல்மோஸ்ட் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். அதனால் மீதி 4 மாத கிரகங்கள் ஒரே ஒரு குரு பகவான். இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? நம்ம இந்த ஜூலை மாதம் பார்த்தோம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள். அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பரபரப்புகள், முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள். அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டாங்க, அல்லது அவங்க வந்து அதை கொஞ்சம் சமாளித்தாங்க. எதையும் வந்து மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், என்ன அதிகாரங்கள் இருந்தாலும், கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம். அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள், அதே போல் விபத்துக்கள்னால் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது. ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது, வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கிற புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறலாம், திடீர்னு பணம் வரலாம், கொடுத்த பணம் நல்லபடியாக வந்து சேரலாம், மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம், கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம், இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் வந்து காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும். அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள், 12 ராசி அன்பர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம், அது ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், ஒரு சிபிஐ ரைடு, அல்லது வந்து ஒரு ஐடி ரைடு, அல்லது வந்து கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக இருக்கலாம், தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும். அப்புறம் நீங்கள் அது வந்து நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்குதுன்னு பார்த்து உங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது இதெல்லாம் இதுதான் விபத்துக்கள்னு இதுதான் சொல்கிறோம். நாம் திடீர் விபத்துக்கள்,
ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த விபத்துக்கள் என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள், திடீர்னு அந்த கால சூழ்நிலையும் மாறும். திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம், அது பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாகவும் வரலாம். அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி, உங்கள் ராசியுடைய அமைப்புகள், உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை வந்து முடிவு செய்யும். அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா, அல்லது சௌக்கியமாக சௌரியமாக போயின்னு இருக்கு அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போது சுக்கர பகவான் மட்டும் வக்ரகதி அடைந்து கடகராசியில் இருக்க, பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுபராகவே கருதப்படுவார், ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர், குளுமையான கிரகங்கள். சுக்கிரனும் ஒரு குளுமையான கிரகம், சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம். அப்போது எப்பயுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும், ரொம்ப சுகமான வாழ்க்கை. சுக்கிரன் சந்திரன் அது வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம், அது காதலாக இருக்கலாம், ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு டிராவலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெளியூர் போய் தங்கிறதாக இருக்கலாம், ரூம் எடுத்து தங்கிறது, ஒரு 10 நாள் ரூம் போட்டுக்கிறது, இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ். சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிப்பது. அப்போது அந்த சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன, அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு ராகு தொடர்பு, அந்த குரு அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான், வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான், அப்போ என்ன ஆகும்னாக்கா பதவி போட்டிகள், பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் எதிரிகள், இதெல்லாம் கூட அங்கே வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போது கன்னிராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த சுக்கிரனுடைய வக்ரம் இருந்தாலும் கன்னிராசிக்கு எப்போங்க 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் வக்ரமாகி இருக்கிறார். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு 2-9 உடையவர், முழு சுபராக வரக்கூடியவர். இதே கன்னிராசிக்கு போன மாதம் நம்ம ஜூலை மாதம் பார்த்தோம், அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது, வெரி நார்மலாக இருந்திருக்கும், நல்லா பிஸ்னஸ் நடக்கிற இடங்களில் கூட ரொம்ப வெரி நார்மலான பிஸ்னஸ் இருக்கும், அதிகப்படியான ஆசைகள் இருந்திருக்கும், அதிகப்படியான என்கொயரி இருந்திருக்கும், ஃப்யூச்சராக பார்த்தோன்னா நிறைய என்கொயரிஸ் இருந்திருக்கும், அந்த கம்பெனியில் ஆர்டர் பிடிக்கலாமா, வெளிநாட்டில் ஆர்டர் பிடிக்கலாமா, வேறு எங்கேருந்துலாம் நமக்கு வருமானம் வரும், வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்டிஸாக நம்ம வந்து அதை பிஸ்னஸை கொண்டு போக முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும், இந்த மாதிரியான சிந்தனைகளில் தான் கடந்த மாதங்கள் போயிருக்கும். ஆனால் கன்னிராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் வருமானங்கள் வரக்கூடிய மாதமாகவும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும்படியாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி என்பர்களே, 2-11 அந்த சுக்கிர பகவான், 2-9 அந்த சுக்கிர பகவான் சந்திரனுடைய வீட்டில், அதுவும் இங்கே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்கின்ற பொழுது கன்னிராசிக்கு அதிகப்படியான லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், தொழிலில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் விலகும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நிலையான வேலையாட்கள் அமைவாங்க. சரியான வேலையாட்களே எனக்கு அமைய மாட்டுறாங்க சாமி, கவலையே படாதீங்க கன்னிராசி என்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள், புது புது விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க.
அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இரண்டாம் அதிபதி 11 2-9 கூடியவன் 11. அதே போல் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும் இரண்டாவது திருமணம் அல்லது மூன்றாவது திருமணங்கள் நடந்தேறும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். என் பையனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பிரேக்கப் ஆகிடுச்சுங்க. அது ஒரு 5 வருஷமாவது 6 வருஷமாவது இல்லை 2 வருஷமாவது. இப்போ எனக்கு ரெண்டாவது மேரேஜ் நடக்குமா? அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க அல்லது மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசி அன்பர்களே, இரண்டாவது திருமணங்கள், முதல் திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், அல்லது ஏஜ் பாரானது அல்லது ஏஜ் பாரானதுக்கப்புறம் படக்கூடிய ஆசைகள், அந்த மாதிரியான திருமணங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பிரிந்த உறவுகள், நானும் அவங்களும் ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தோம். சரி, எனக்கு ஒரு ஏஜ் ஒரு 45 50 55 ஆகுது, அவங்களுக்கும் ஒரு அபவ் 45 ஆகுது. ஸோ நாங்கள் நெருங்கி பழகிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு நாங்கள் வந்து அதை பிரிஞ்சிட்டோம், வேணான்னு சொல்லிட்டாங்க, வராதன்ட்டாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, மிகப்பெரிய ஏமாற்றங்கள். அந்த மாதிரியான துன்பங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கூட நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும்னு சொன்ன, முதலீடுகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க சாமி, நான் கொஞ்சம் பைசா வச்சுருக்கேன், நான் இப்போ எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குல்ல, ஒரு 50 கோடி ரூபாய் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாமா, வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண சாமி, அதனால் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய என்கிட்ட இருக்கிற கடைசி பைசா, இதை நான் இதை வச்சு தான் நம்ம முன்னுக்கு வந்தாகணும், அப்போ இந்த பைசாவை நம்ம எங்கே போடலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாக, முதலீடுகளுக்கான மாதமாக அமைகிறது. அதே போல் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வந்து சேரும். அது எப்பேற்பட்ட பணமாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் எனக்கு 1 கோடி ரூபாய் தரணும் சாமி, நான் ஏமாந்துட்டேன். அதே போல் நான் இந்த இடத்துல இருக்கிற சாமி, ஒரு பிஸ்னஸ்க்காக நான் கொடுத்தேன், அந்த இடத்துல வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது ஆனால் அவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் தர்மமான முறையில், நியாயமான முறையில், உங்கள்கிட்ட நியாயம் இருக்குமே ஆனால், அதுக்கான ப்ரூஃபும் இருக்குமே ஆனால், நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். தராதவர்கள் கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் உண்டு. அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குறிப்பாக லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதே போல் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியல் தலைவர்கள்லாம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும், குறிப்பாக பதவி உயர்வுகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகள்லாம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்களாம் டெவலப் ஆகலாம் அல்லது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ப்ரமோஷன்ஸ், ஒரு ஹையர் லெவலில் சிஇஓ லெவலில், சேர்மேன், ஜிஎம் அந்த மாதிரி லெவலில் ஒரு ப்ரமோஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.